ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்ரீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோபத்தை அடக்க உதவும் வயோதிகர்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலை சரி செய்யும் முஷ்டி முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதனும் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுகின்றான் அதனால் இதய பாதிப்பு இரத்த அழுத்தம் வந்த பின் உணர்கின்றான் இனி கோபப்படக்கூடாது என்ற உணர்வில் வாழ முயற்சி செய்கின்றான் ஆனால் அந்த உணர்வு தொடர்ந்து நிற்பதில்லை ஏன் ஏற்கனவே பல வருடங்கள் கோபப்பட்டதால் அந்த அனுபவங்கள் உடலில் வாசனையாக பதிந்துள்ளது அந்த மனித பண்புகள் மீண்டும் மீண்டும் கோப உணர்வலைகளை தூண்டுகின்றது கோபத்தை படிப்படியாக குறைக்கும் ஒரு முத்திரைதான் முஷ்டி முத்திரை முஷ்டி முத்திரை பலன்கள் பெரும்பாலான வியாதிக்கு காரணம் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறாததுதான் நம் உடலில் தினமும் காலை மாலை மலம் சிரமம் வெளியேறினால் உடலில் வியாதியே வராது ஆனால் இன்று மன இறுக்கத்தினாலும் தகாத உணவு பழக்கத்தினாலும் சரியான நேரத்தில் உணவை எடுத்து கொள்ளாததாலும் மன பதட்டத்தாலும் இடைத்தீனி அதிகம் உண்பதாலும் மலச்சிக்கல் நிறைய மனிதர்களுக்கு வருகின்றது இந்த முஷ்டி முத்திரையை செய்தால் நிச்சயமாக மலச்சிக்கல் என்ற நோயிலிருந்து படிப்படியாக விடுதலை அடையலாம் வயோதிகர்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலையும் சரி செய்கின்றது உண்ட உணவு ஜீரணமாகாமல் வயிறு உப்புசத்துடன் நிறைய மக்கள் அவதிப்படுகின்றனர் இந்த முத்திரை அஜீரண கோளாறுகளை நீக்குகின்றது பசியின்மை நீங்கும் எப்பொழுதும் படபடப்புடன் இருப்பவர்கள் செய்யும் காரியத்தில் தவறுகள் இருக்கும் தெளிவான முடிவை எடுக்க முடியாது இந்த முத்திரை படபடப்பை நீக்குகின்றது மன அமைதியை தருகின்றது அதனால் தெளிந்த சிந்தனையுடன் வாழலாம் கல்லீரலின் இயக்கம் மனச்சோர்வு களைப்பு கோபம் டென்ஷன் கவலை மன உளைச்சல் பயத்தை போக்கும் பித்தப்பை கணையம் குடல் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய இந்த முத்திரையை செய்யலாம் அஜீரணம் சரியாகி எடுக்கும் கோபம் அதிகம் வருபவர்கள் முஷ்டி முத்திரையை நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை செய்து வர கோபகுணம் மாறுவதோடு படபடப்பு நீங்கும் இதய கோளாறு கட்டுப்படும் இந்த முத்திரையை செய்தால் கோபம் வராமல் இருந்துவிடும் என்று சொல்ல வரவில்லை கோபம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எந்த நேரத்தில் எப்போது கோபம் வர வேண்டுமோ அந்த இடத்தில் கோபத்தை காண்பிக்க வேண்டும் கோபமே இல்லாத ஒரு மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்காக கோபம் மட்டுமே வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடாது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் குறிப்பாக காமம் குரோதம் விரோதம் இந்த மூன்று விஷயங்களும் மனிதனிடத்தில் எப்போதுமே அளவோடுதான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி இந்த உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இந்த மூன்று விஷயங்களை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து விடுவான் செய்முறை தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் கிழக்கு திசை நோக்கி பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நிமிர்ந்து அமரவும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் நின்று கொண்டும் இந்த முத்திரையை செய்யலாம் பின் உங்கள் கட்டை விரல் தவிர மற்ற நான்கு விரல்களையும் இறுக்கமாக உள்ளங்கையில் படும்படி வைக்கவும் அந்த விரல்களில் லேசான அழுத்தம் கொடுக்கவும் பின் கட்டை விரலை மடித்து மோதிர விரலின் மேல் வைத்து அழுத்தி பிடித்துக் கொள்ளவும் அனைத்து விரல்களையும் இறுக்கமாக வைத்து இம்முத்திரையை செய்யவும் இரு கைகளிலும் செய்யவும் தினமும் பத்து நிமிடங்கள் செய்யலாம் முதலில் பயிற்சி செய்பவர்கள் ஐந்து நிமிடங்கள் செய்து பின் படிப்படியாக ஒரு மாத முடிவில் பத்து நிமிடங்கள் செய்யவும் காலை மதியம் மாலை மூன்று வேலையும் செய்யுங்கள் அடிக்கடி கோபம் அடைவது குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி